வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள், வீணை செய்யும் ஒலியிலிருப்பாள், அந்த கலைமகளின் பாத கமலங்களில் எங்கள் சமர்ப்பணம் சமர்ப்பணம். இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், மூணாவது பிள்ளை தருதல் ஆயிட்டான், குமாராவது என் மாதிரி ஒரு பெரிய வக்கீலா வருவான்னு அவனை பிஎல்லுக்கு படிக்க வச்சேன். ஆனா அவன் வக்கீல் தொழிலை விட்டுட்டு பொதுஜன சேவை அது இதுன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கான். ஏன் தான் இப்படி ஒரு பிள்ளைய பெத்தோன்னு இருக்குப்பா. அண்ணா, இவர் 1000 சொல்லட்டும், குமார் மாதிரி ஒரு பிள்ளைய பெறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பாரு, இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள், நீங்க வேற ஊருக்கு புறட்டு போறீங்கன்னு தெரியும், தெரிஞ்சிருந்தும் ராஸ்கல் அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. என்னப்பா தம்பி இன்னும் வரலையா? இல்ல ராஜு, காலையில போனவன் இன்னும் வரல. எல்லாரும் வந்துட்டீங்களா? பாடுறது ஆரம்பிப்போமா? என்னப்பா அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள், அதனால பாடத்தெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு மிட்டாய் கொடுத்துறேன். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. உட்காருங்க உட்காருங்க உட்காரு. இப்ப நாம நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரை பத்தி படிக்க போறோம். அவர் யாருன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமோ? வெரி குட், அப்படித்தான் ஆர்வமா இருக்கணும். சொல்லு. நான் அத சொல்லவே இல்ல சார், இனிப்புல ஈ உட்கார்ந்துருக்கு, வரட்டவா? ஈ உட்கார்றது இருக்கட்டும், முதல்ல நீ உட்காரு, இல்லன்னா ஒன்ன வரட்டிடுவேன். மகாத்மா காந்தி பிறந்தது திருநெல்வேலி அல்வா கடையில தான் சார். திருநெல்வேலி அல்வா கடையில தான் சார் ஸ்வீட்டை வாங்கினீங்க? இல்ல, முனியாண்டி விலாஸ்ல வாங்கினேன். என்ன சார் நீங்க முனியாண்டி விலாஸ்ல இதெல்லாம் விக்குதா? உட்கார்றா. இந்த பாருங்க, இதெல்லாம் என்னால தாங்க முடியாது. எல்லாரும் மனசு ஒரு நிலைப்படுத்தி எதுல கவனத்தை செலுத்தணுமோ அதுல செலுத்தணும். எல்லாரும் குமார், நான் உன்னை சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இல்ல இல்ல சொல்லு. உனக்கு சுத்தமா அறிவே இல்ல. என்னடா பசங்களுக்கு இருக்கு? ஆமா அவங்களுக்கு தெரியாத இருக்கும். ஏன்பா இவங்க எல்லாம் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுதோ பூந்தியை முன்னாடி வச்சுக்கிட்டு காந்தியை பத்தி கேட்டா எவன் பதில் சொல்லுவா? எனக்கே பூந்தி பக்கம் தான் கவனம் போகுது. கொஞ்சம் எடுத்துக்க வா. நீயே இப்படி பேசுனா சின்ன பசங்க எல்லாம் எப்படிதான் இருப்பாங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள், ஒரு நல்ல விஷயத்தையாவது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் ஆர்வத்தோட வந்திருக்கேன். சரி நீயாவது சொல்லு, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? சொல்லு கேளுங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார்? சொல்ல சொன்ன சொல்லிட்டேன். என்னடா மானத்தை வாங்குற? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யார் சொல்லு. எனக்கு தெரியாது. சத்தியமா நான் இல்லப்பா. நீங்க அவர்தான் இல்லைங்கிறாரு, விட்டுருங்க சார். எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு. பார்த்தாலே தெரியல பொண்ணுன்னு. கண்ணை மூடிட்டாலே தெரியுது பொண்ணுதான். என்னப்பா இதுக்குதானா என்ன முட்டாய் குடுக்க சொல்லிட்டு நீ எங்க முட்டாய் திங்கிறியா? இல்லடா மீனை பிடிச்சது, அதை நான் பிடிச்சேன் விட்டுட்டேன். ஏன்பா இந்த மீன் விவகாரத்தை இதே மாதிரி கட்டி பிடிச்சு நாங்க விசாரிக்க மாட்டோமா? கட்டி பிடி என்னடா நீ விசாரி, எனக்கு என்ன பண்ணுது? விசாரி 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 போடாம விசாரி. ஏமா நீ இந்த ஏரியாவுக்கு புதுசா? பார்த்தா புதுசா தெரியுது. நான் சொல்றேன் சார், வசந்தி அக்காவும் இவங்க தாத்தாவும் இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள ஒட்டிட்டீங்களா? இங்க வர சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டா அது தெரியல, ஆனா எந்த பொண்ணு எந்த ஏரியாவுக்கு எப்ப வந்ததுன்னு கேட்டா கரெக்டா சொல்றேன். நீதான் வருங்காலம், நாடு வாழ்க. அதனால இந்த ஏழைகளுக்கு தர செய்யறோம். வரட்டுங்களா? டிரைவர் பாவம் ஏழை பையன், தூங்கி எத்தனை நாளாச்சும். அவன் எழுப்பாத, அவன் அங்கேயே தூங்கட்டும். கண்ணு முழிச்ச உடனே அவன் எங்க போகணுமோ நம்ம கார்லயே கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் டாக்ஸில போய்க்கிறேன். வாங்க நம்ம வண்டி இருக்கு, அதுல போலாம். உள்ளக்கு தேர் கொடுத்தான் பாரி, ஏழை பிள்ளைக்கு கார் கொடுக்கிறார் வள்ளல் ராஜசேகர். வள்ளல் ராஜசேகர் போல மனித தெய்வங்கள் இருக்கிறதுனால தான் இந்த நாட்டுல மழையே பெய்யுது. இந்த ராஜசேகருடைய காரை போடுறது கூட அருகதை இல்லாத ஏழை பனாத பையன் அதுல ஏறி படுக்கிற வரைக்கும் பார்த்து சும்மா கவனிக்கல ராஜமா. அந்த காரை சோப்போட்டு நல்லா கழுவி விட்டு ராஜமா. என்னதான் கழுவுனாலும் அந்த ஏழை தொட்ட கரை போகாதுரா. முதல்ல அந்த காரை வந்த விலைக்கு வித்து தொலை. அம்மா உன் கல்யாணத்துக்காக முதலாளிகிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன், அதை போய் வாங்கிட்டு வந்துடுற வசந்தி. தாத்தா எனக்கு இப்ப கல்யாணம் ரொம்ப அவசியம். நான் உன்கிட்ட சொன்னேனா? இதெல்லாம் நீ சொல்லணுமா? எனக்கும் வயசாயிடுச்சு. கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை நடத்தி பார்க்க வேண்டாமா? போயிட்டு வந்துடுறேன். இங்க வரா, என்ன யாரையுமே காணோம். பாடம் படிக்க வரல? என்னங்க சார் எவ்வளவு பெரிய சோகத்துல மூழ்கி கிடக்குறோம். பாடம் என்ன சார் பாடம்? யாரா மூழ்கி கிடக்குறாங்க? நம்ம சரியே. என்னடா சொல்ற? நான் சொல்லிட்டே வரேன், நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க. வசந்தி, சுப்பிரமணியம் எல்லாம் சொன்னா உங்க தாத்தா மேல எப்படி கொலைப்பழி விழுந்துச்சு? ராஜசேகரங்கிற ஒரு பணக்காரன் கிட்ட எங்க தாத்தா வேலை பார்த்தாரு. சண்டால உண்மையா உழைச்சு எங்க தாத்தா மேல கொலைப்பழைய போட்டு உள்ள தள்ளிட்டான். இந்த பணக்கார பாவிகளே இப்படித்தான். வசந்தி, எல்லா பணக்காரங்களுமே கெட்டவங்க இல்ல. யார் கெட்டவரோ நல்லவரோ எங்க தாத்தா நல்லவர். நிச்சயமா அவர் இந்த கொலையை செஞ்சிருக்கவே மாட்டாரு. ஓகே, நீ தப்பா நினைக்கலன்னா உங்க தாத்தாவை காப்பாத்த நானே ஒரு வக்கீல ஏற்பாடு பண்றேன். சார் சார். என்ன சார்? இவங்க பேர் வசந்தி, பக்கத்துல இருக்கிற குப்பத்துலதான் இருக்காங்க. ரொம்ப ஏழை. இவங்க தாத்தா செய்யாத ஒரு குற்றத்துக்காக கைது பண்ணப்பட்டு ஜெயில இருக்காரு. நீங்க தான் அவர் சார்பா அந்த கேஸை எடுத்துக்கிட்டு அவர்க்காக ஆஜராகணும். நீங்க இடம் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீஸ் கொடுக்க முடியாத ஏழைங்க கேஸை நான் தொடக்கூட மாட்டேன். என் கையில கட்டி இருக்கிற வாட்சோட விலை என்ன தெரியுமா உனக்கு? அது ஏன் இப்ப உங்க விலை என்ன? உன்னால கொடுக்க முடியாத பெரிய விலை. பேசாம வேற வக்கீல பாரு. உங்களால இந்த கேஸை எடுத்து நடத்த முடியுமா முடியாதா? என்னால முடியாது. அப்பா என்னடா கத்தற? இவரு உங்க அப்பாவா? இதயமே இல்லாத பணத்தாசை பிடிச்ச இந்த வக்கீல் தான் எனக்கு அப்பா. Bloody nonsense. Get out. With pleasure. நானே நடத்துறேன். டேய், நீ தான் வக்கீல் தொழிலே பண்ண போறது இல்லைன்னு சொன்னியடா. சொன்னேன். ஆனா உங்களால தூக்கி எறியப்படுற இந்த மாதிரி ஏழைங்களுக்கும் சட்டம் பயன்படுவாடா? அதான் நானே இந்த கேஸ் எடுத்து நடத்த போறேன். வசந்தி வா போலாம். என்னங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலீங்க? புள்ள ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்கானே அதை எடுத்துக்காம அவன் கூட போய் மோதிக்கிட்டு இருக்கீங்களே. இது நாள் வரைக்கும் வக்கீல் தொழிலே பண்ண போறது இல்லைன்னு சொன்னவனே எப்படி கேஸ் கட்ட தூக்க வச்சேன் பாத்தியா? நடந்தது என்னன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். என் பேத்தி கல்யாணத்துக்காக என் முதலாளிகிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன். ராத்திரி 8 மணிக்கு பங்களாக்கு வர சொல்லியிருந்தார். நான் அன்னைக்கு போறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் அங்க போனப்போ மணி நீ என்ன சொன்னாலும் சரி நான் உன் கூட சேர்ந்து பிசினஸ் செய்ய தயாரா இல்ல. நீ மரியாதையா எனக்கு சேர வேண்டிய பங்க பிரிச்சு கொடுத்துரு. விளையாடுறியா பார்ட்னர்? விளையாடல, உண்மையத்தான் சொல்றேன். கொடுக்கலன்னா நாம செய்யற பிசினஸ போலீஸுக்கு சொல்லி ஒன்ன காட்டி கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழியா இல்லை. முடிவா என்ன பண்ண போற? நல்ல முடிவுதான் பண்ண போறேன். ஆனா மணி நீதான் அவசரப்பட்டு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. பணம் எனக்கு பெருசு இல்ல. நம்ம பார்ட்னர்ஷிப் உடைய போறது நினைச்சா என்னால தாங்க முடியல. நீ பிடிவாதமா இருக்க. ஆல்ரைட், நீ கேட்டதுக்கு மேலே 5 லட்சம் ரூபாய் கொடுக்குற. ஓகே மணி, நாம பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்ல? எனிவே நம்ம நண்பர்களாவே பிரிவோம். என்ன மணி? ஒண்ணு இல்ல, ஏதோ ஊசி குத்துன மாதிரி இருந்து. நான் போய் பணம் எடுத்து வந்துடுறேன். உங்களுக்கு முதலாளி என்ன அப்படியே வந்துட்டேன். வேற யாராவது வெளியே இருக்காங்களா பாரு. ஓடு போ. யாரும் இல்லைங்க. வரப்படி இத வந்துட்டேன். ஹலோ போலீஸ் கண்ட்ரோல். கையில துப்பாக்கியோட நின்றுட்டு இருந்த என்ன இவன் தான் என் பார்ட்னரை கொன்னுட்டான்னு சொல்லி என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டான் அந்த பாவி. இதுதான் நடந்தது. அவன் பால்ல ஏதாவது விஷம் கலந்து அவன் பார்ட்னர் கொடுத்தானா? இல்லையே. பின்ன எப்படி கையை கொடுத்த உடனே அவன் செத்து போக முடியும்? அது எனக்கு புரியல தம்பி. சாட்சியங்களை கொண்டு பார்க்கும் போது ராமலிங்கம் தான் இந்த கொலையை செய்தார் என உறுதியாக தெரிகிறது. எனவே ஈபிகோ 302வது செக்ஷன் படி ராமலிங்கத்துக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். ஐயா இது அநியாயம், அக்கிரமம். நான் கொலை செய்யலையா, நான் கொலை செய்யல. ஐயா என்னை காப்பாத்துங்க ஐயா, நான் கொலை பண்ணலையா, நான் என்ன கொலை பண்ணலையா. ஐயா நான் தூக்க தூங்கறதுக்குள்ள உன்னை கொல்லுடா சாமி. வசந்தி விடுடா, விடு என்ன, விடு விடுடா, விடு. பேசாம வரையா இல்லையா? ராஜசேகர் உன் புத்தியை காட்டிட்ட பத்தியா உங்க ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு மரியாதை எங்க இருந்து போயிடு. ஐயா இந்த இதை வச்சுங்க. நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த துப்பாக்கியோட சரண் அடைஞ்சிருங்க. நானும் உங்க கூட வரேன். மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணி உங்களை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. அந்த குமார கொஞ்சம் நிறுத்தியா. ஒன் மினிட் பிளீஸ். இந்த ஒரு நிமிடம் தான் என் வாழ்க்கையே மாற்றி அமைத்த அந்த ஒரு நிமிடம். நீ மட்டும் தடுக்காம இருந்திருந்த அவனை நான் கொண்டிருப்பேன். இப்ப என்ன சுட்டுட்டான் பாத்தியா? என்ன எப்படி காப்பாற்ற போறேன்? தம்பி ஐயா மசதியே அனாதையா அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்ல ஐயா போன் பண்ணலாம் நினைச்சேன். இந்த சண்டாள ராமலிங்கம் என்ன சுட வந்தான். நான் தற்காப்புக்காக போராடினேன். என் கையில காயம் பட்டுருச்சு. துரதிருஷ்டவசமா அந்த துப்பாக்கி வெடிச்சு அவன் இறந்துட்டான். ஐ அம் சாரி சார். எதுவா இருந்தாலும் நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கேன். ஆஃப் கோர்ஸ் டு யுவர் டியூட்டி இன்ஸ்பெக்டர். வீட்டை பாத்துங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். மரணமடைந்த ராமலிங்கம் கோர்ட்டில் ராஜசேகரை கொலை செய்தே தீர்வதாக சொல்லியிருக்கிறார். இன்ஸ்பெக்டரின் துப்பாக்கியை திருடிக் கொண்டு ஓடியிருக்கிறார். ராஜசேகரது வீட்டிற்கு சென்று அவரை கொலை செய்வதாக மிரட்டியிருக்கிறார். ராஜசேகர் தன்னை காத்துக்கொள்ளும் முயற்சியில் இறங்கும் போது துப்பாக்கி வெடித்து ராமலிங்கம் இறந்திருக்கிறார். மேற்கொண்ட சம்பவங்களை நேரில் பார்ப்பதற்கு சாட்சியங்கள் இருக்கின்றன. ஆகவே தற்காப்புக்காக நடந்த செயலாக இதை கருதி ராஜசேகரை விடுதலை செய்ய தீர்ப்பு கூறுகிறது. மிஸ்டர் குமார், நீ படிச்ச சட்டம் கோர்ட் வரைக்கும் தான் பாயும். என்கிட்ட இருக்கிற பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். பாயும் சார். ஆனா பாதாளத்துல புழுக்க தாங்காம வேர்த்து போய் காத்து வாங்க வெளியில வரும் இல்ல, அப்ப இந்த சட்டம் ஆரோக்கியமா காத்திருக்கும். பி கேர்ஃபுல். யூ பி கேர்ஃபுல். தோல்விங்கிற வார்த்தையே இந்த ராஜசேகர் அகராதியில கிடையாது. தோல்வி இல்லாத மனுஷன் சரித்திரத்திலேயே கிடையாது. ஆயிரம் விளக்கு நீ என் மேல போட்டாலும் தோல்வி உனக்குத்தான் சொல்றேன். வழக்கில தோல்வி அடைஞ்சிருக்கலாம், வாழ்க்கையில தோல்வி அடைய மாட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னும் எண்ணி 3 மாசத்துல that is 90 days உன்னை குற்றவாளி நிரூபிச்சு உன் கழுத்துல தூக்கு கயிற மாட்டல 3 முழம் கயித்துல நான் தொங்குறேன். 3 மாசம் கழிச்சு 3 முழ கயித்த நானே உனக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே, நீ எங்க வந்த? உன் தாத்தாவோ செத்துட்டான். தனியா இருக்கிற உனக்கு கட்டில் துணையா இருக்க வந்திருக்க. நாயே, வெளியே போ. நாய் தான், வெறும் நாய் இல்ல, வெறி நாய். உன்னை சும்மா விட மாட்டேன். कंडाल राजशेखर ड्राइवर इवन विचार उम्मीद कल रे मांग विचार முதலாளி என்ன தொழில் பண்றாரு சொல்லு சொல்றே சொல்லு சொல்லு முதலாளி என்ன வேலை செய்யறது எனக்கு தெரியாது ஆனா ஒவ்வொரு மாசமும் केरला इनमें वसंती तला वच्चु पड़क कूडादु सरिया इंग विषय उंग मुदलालिक्कु तेरिंजिच्चु अप्पुरम मीन तोट्टी इल्ल कुलिय तोंडी पोदचिरुवान आमा उंगकिट्ट उदवांगिट्टु उन्मैय सोन्नदु एंग मुदलालिक्कु तेरिंजा नींग एन्न आवरे पोचिरुवारु एन्न विट्रुंगा वाट्टिंगला बोर्ड अडी उन्नु पल्ला एनाच्चु तेरियला सट्टैय ओत्तु पापोम अडिचानो कडिचानो अय्यो कई काम इनमें राजशेखर कई कलवुमा सट्टत्तु कैयिल पिडिच्चु कुडुत्तुट्टु अप्पुरम इंद लवल पण्णु ओके वर्तमा नानुम उंगा कूड वरेन पूने मडियिल कट्टिट्टु सवणम पाक्क सोल्रिया वेणा नान वरेन ரொம்ப அழகா இருக்கு முடியல சாரி என்னது முரி சிங்கிளும் இல்ல டபுளும் இல்ல காட்டேஜ் ஒண்ணும் வேகன்சி இல்ல ஐயோ அப்படி சொல்லாதீங்க சார் நான் இந்த ஊருக்கு புதுசு வேற எந்த ஹோட்டல்ல எனக்கு ரூம் கிடைக்கல கொஞ்ச தயவு பண்ணுங்க சார் யூ நோ இங்கிலீஷ் அப்ப தெரியாது இங்கிலீஷ் പറഞ്ഞുடா മലയാളം പറഞ്ഞുடா ഹോട്ടലിൽ മുറി വയ്ക്കാൻ വന്നിരിക്കുന്നു ഓരോരുത്തർക്കും നിങ്ങൾ പറയുന്ന സംസാരം എനിക്ക് പുരിയില്ല എനിക്ക് സംസാരം കേടാതെ സാർ ആകപ്പാടെ കുഴപ്പമായില്ല ഇത് എന്തു ചെയ്യും സാർ എക്സ്ക്യൂസ് മീ 1 മിനിറ്റ് യെസ് इया तमिळाणु तोन्नु इवडे मुरी ओन्नुम कारियिल्ल ञान परंजिट्टु इयाक्कु मनस्सिलाकुन्निल्ल सार तमिळिल ओन्नु परंजु मनस्सिलाक्कि कोडुक्कणम परया तंबी इंग रूम इल्लया वेर ओडु पारुंगा सर नींगा तमिळा पच्चैयान परमकुडी तमिळा नान तूतुकुडी सर ओरे तमिळ कुडी आना रूम इल्लया एन्न पण्றது सर नान बिजनेस विषयमा इंद ऊरुक्कु वंदे रूम इल्लनु सोल्लिटारु नींगा तप्पा निனைக்கலனா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ராத்திரி மட்டும் உங்க ரூம்ல தங்கிக்கலாமா आक्षेपण तंबी ओर रूम मूणु पे तंग सर सारे और ऑब्लिगेशन ई और रात्रि तामसूटे नो 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 डबल रूम रूल तामसिक्कान रूल्स अल एक्स्ट्रा बेड एक्स्ट्रा बेड किट्टुमो या नोकट्टे एक्स्ट्रा बेड किट्टियिल्लेंकिल निंगल रेंडुपेरुम ओरे बेड्डिल मैनेज चेयेंडि वरुम बट यू हैव टू गो एन्ना सर सोनारे एक्स्ट्रा बेड किडैक्कलना रेंडु पेरुम ओरे कट्टिल पडुक्कणुंगरारे अद अडजस्ट पण्णिक्कलाम वांगा वांगा ஆனா நீங்க மெட்ராஸ்க்கு அடிக்கடி வருவீங்களா இல்லையா உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கே, உங்க மூக்கு ரொம்ப ஃபேமிலியரா இருக்குங்க. ஐயோ நீங்க இத பாத்துக்க முடியாது சார், நான் எர்ணாகுளம் விட்டா தூத்துக்குடி விட்டா எர்ணாகுளம் அவ்வளவுதான். சரி நீங்க எங்க இருக்க, நான் ஒரு அவசர வேலையா வெளிய போயிட்டு வந்தேன். எங்க சார் போறீங்க? என் தம்பி வண்டியில காத்துட்டு இருக்கான், போயிட்டு வந்தேன் சார். நான் வரேன் சார். ஏன் சொந்த வேலையா போறீங்க? சார் எனக்கு ரூம்ல தனியா இருக்க பயமா இருக்கு, வரேன் சார். சரி வாங்க. இங்க வந்த உடனே கல்யாணம் என்ன கேப்டன் எப்படி இருக்கு? I am fine sir, செக்யூரிட்டி பக்காவா. மதுரை ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். வழக்கம் போல சாப்பாட்டை ரூமுக்கு வெளியே வச்சிரு, வேணுங்கிற போது நான் எடுத்துக்கிறேன். வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. கேப்டன் மாதவிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்? சார் நடக்கும், கல்யாணம் நடக்கும். நீ செத்தாலே எங்க கல்யாணம் நடக்கும்? கோவிச்சுக்கார போனே, உன் முறமாப்புல புலி வேஷம் பூதலிங்கம் வருவான், அவன் வந்த உடனே கல்யாணம். சின்ன பிராயத்திலே புத்தி கட்டு போய் புலி வேஷம் போட்டு இந்த ஊரை விட்டு ஓண்டவன் அவன் எப்ப வரும்? எந்த கல்யாணம் எப்ப நடக்கும்? எந்த குருவாயிரப்பா? என்னடா 2 மணி நேரமா இப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன், கழுத்தை சுளிக்குதுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வலிக்காது தம்பி, உனக்கு கழுத்து வலிக்கல, நெஞ்ச தொட்டு சொல்லு. சரி வலிக்குது விடு. நம்ம ஏன் அப்படி நிக்கிறோம்? உள்ள போயிருக்கான், எப்ப எப்படி வெளியே வருவான்னு தெரிஞ்சுக்க வேணா. உனக்கு இவ்வளவு தானே தெரியணும், நான் கேட்டு சொல்லிடுறேன். மாறி நிக்கிறோம். சாரி நான் ரோட்ல நிக்கிறது. நாம எப்படி இவனுக்கு என்ன என்னமோ மாறி நின்னுன்றான, இவன் யார் சொல்றதுக்கு? சொல்றது கேட்டா மாறி நின்னுலான்றியா? தம்பி இப்படி வா. உன் கைய பாத்தியா? பார்த்தேனே, அதுல 6 மோதிரம். வளராது, ஒரே ஒரு மோதிரம் தான் இருந்துச்சு. முட்டாள், 6 நீ எழுத்து போட்ட மோதிரம்டா. அதனால ராஜசேகர். நீ என்ன பண்ணி அரண்டவன் கண்ணு இருண்டதெல்லாம் பேய்ன்ற மாதிரி எல்லாரையும் ராஜசேகர்ன்ற. இவன் தாடியெல்லாம் வச்சிருந்தானே. எனக்கு நம்பிக்கை இல்லை, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்க அந்த மிலிட்டரிக்கார புலிவேஷ பூஜலிங்கத்தை எதிர்பார்க்கிறான். இது யாருக்கு புலிவேஷம் போடுறது? அதானே யாரு போ ஓ ஓ ஓ தான் முறத்தால புலி அடிச்சு விரட்டி இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன விளக்குமாறு? ഞാൻ കാസാട്, തമിഴ് അപ്പണക്കും കേരള അമ്മയ്ക്കും പിറന്നവളാണ്. എനിക്ക് ഈ വിളക്കുമാരെ മതി. അയ്യോ അയ്യോ പുലി കണ്ണാടി போட்டிருக்கு. அறிவு கட்ட மாமா, நான் புலி இல்ல, உன் பாப்பட புலி வேஷ பூதலிங்கம். நல்ல ஐடியா சார், புலி வேஷம் போட்டு உங்க தம்பியை சேர்த்து விட்டீங்களே, எதுக்காக சார்? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சரி இப்ப நான் குளிக்கிறேன், நீங்க குளிக்கிறீங்களா? நீங்க குளிங்க சார், நீங்க குளிங்க. ரைட். காக்கா காக்கா கந்தவேல் காக்கா நடுங்க நடுங்க உடம்பெல்லாம் நடுங்க. എത്ര ദിവസമായി? താത്താക്ക് ദിവസമായി, പാട്ടിക്ക് ദിവസമായി, മുള്ളു പാട്ടിക്ക് നാളെ കൊടുക്കറോ. ഇത്ര ദിവസമായിട്ട് നിങ്ങൾ എവിടെ ഇരുന്നു? അത്ത കേക്കറിയാനേ, അതൊരു ചെറിയ കഥ. തുണ്ട കടിച്ചിട്ട് இருக்கீங்க, போய் குளிங்க. അട പോങ്ങ സാർന. അയ്യോ சார் குளிக்க மாட்டீங்க, டைம் ஆகுது இல்ல? குளிங்க சார். நீங்க குளிக்கிறீங்களா? நான் வந்து குளிப்பாட்டி விட்டுமா சொல்லிக்கிட்டேன். வசந்தி, நீ என்னை ஏமாத்தினால உன் மூக்கு காட்டி கொடுத்துருமே, உன் முகம் எனக்கு மனப்பாடம். தண்ணி காட்டணும்னு வளர தலையெழுத்து, வளர்ந்த அப்புறம் வளர ஆசையம். மாதவி எந்த சேட்டா? பயங்கர சேட்டை. ஒண்ணு இல்ல மாதவி, உங்க முதலாளி ராஜசேகரர் காசு சேகரார். சரி, அவரு என்ன தொழில் பாக்குறாரு? ஒண்ணு இல்ல, ஒரு நல்ல வேலைகளை கிடைக்குமோன்னு. நீங்களுக்கோ? எனக்கு என்னத்துக்கு வேலை, நான் எப்படியே சந்தோஷமா உனக்கு தண்ணி காட்டினே இருந்துருவேன். எனக்கு ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாவம் கல்யாணமானவன் வேலை இல்லாம திண்டாடுறான். அந்த ஜோடியில யாராவது ஒருத்தருக்கு வேலை கிடைச்சா கூட போதும். இவட வேலை இல்ல, பின்னே கேட்ட வீட்டு லில்லின்ற வீட்டுல வேலை உண்டு. அவட பறஞ்சு வேலைக்காரியா சேர்த்து விடும். அம்மே வேலைக்கு ஆளு வேணும்னு பறஞ்சில்லே இதா. வணக்கங்க. என்ன பேரு, எந்த ஊரு? என் பேரு செல்லம். என் பேரு செல்லம், ஊரு திருநெல்வேலி பக்கம். இன்னைக்கே வேலையில் சேர்ந்துக்க, இங்கே தங்கிக்கலாம். நான் இவங்களோட தங்கிக்கிறேங்க. சரி, சம்பளம் என்னன்னு பேசிக்க, வேலை என்னன்னு கம்மி. வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யணும். செய்வேனுங்க. வரும் பண்ணிட்டு இருக்கிறது. யாருன்னு கேக்குறேன்ல, நீனும் அங்கேயே பாத்துட்டு இருக்க. அது ஒண்ணுமில்ல, எனக்கு தூரத்து உறவுங்க வேலை தேடிக்கிட்டு வந்திருக்காரு. ஓ, ஐ சீ. அவனுக்கு நான் வேலை கொடுக்குறேன், போய் கூட்டிட்டு வா. ஏய், கூட்டிட்டு வான்னு சொன்னேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கூட்டிட்டு வா. நல்ல அழகா ட்ரெஸ் மாத்திக்கிறேன். நெஞ்ச பாருங்க. என் நெஞ்சு இல்ல, உங்க நெஞ்சு. சரியான நாட்டுக்கிட்ட இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்துரு. என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாம்ல? அப்பப்ப சொல்றேன். சரி, உன் பேர் என்ன? கேகோ பாண்டியன். அது என்ன கேகோ பாண்டியன்? தாத்தா பேரு கசபதிங்க, அப்பா பேரு கோலப்ப. கேகோ பாண்டியன். லவ்லி நேம். ஏன் பாண்டியன், உனக்கு என்னென்ன எக்ஸசைஸ் செய்ய தெரியும்? தண்டால் எழுதிங்க, பஸ்கி தெரியுங்க, கரலா சத்துவேன், கிட்டத்தட்ட எல்லாமே செய்வேனுங்க. செக்ஸ் தெரியுமா? என்ன அப்படி பாக்குற? செக்ஸும் ஒரு எக்ஸசைஸ் தான். உனக்கு தெரியுமா செக்ஸ் என்னங்க? தெரியாதா? இன்னைக்கு சாயந்தரம் நாம பீச்சுக்கு போவோம். அங்க நான் சொல்லித்தரேன். என்ன கிளியிற சத்தம் கேக்குது? நான் தான் கிழிக்கிறேன். என் துண்டை ஏன் கிழிக்கிறியா? அவ்வளவு கிழிக்க முடியல, அதனாலதான் உங்க துண்டை கிழிக்கிறேன். நானும் உங்க கூட பீச்சுக்கு வருவேன். சரி வா, வந்து அனுபவி. सट्टया लुंगिया मूक सौरी पड़मा लिल्ली कड़ंगारी சரியா கவனம் செலுத்த முடியல அவரே எஸ்டேட் பேர்க்கார் எப்பவேளை வருவார் சொல்ல முடியாது ஆமா இந்த பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்காருங்களே ராஜசேகர் அவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும் என்னனி இந்த நேரத்துல தேவையில்லாத விஷயம்லாம் பேசிட்டு இருக்க ஆ லில்லி லில்லி டார்லிங் லில்லி Where are you Lily darling Oh coming darling Lily Oh coming Hi darling ये इवलो ले डार्लिंग बाथरूम ले रहे हैं ना डांगड़ बाथरूम बोलो आ डार्लिंग बाथरूम ले ना वन मिला यार अंदर इडियट कुलकी में तो उल्ला वाले थे सॉरी यार अंदर इन्होंने फ्रेंड प्रेमा ओह ये ना कावत सुनाओ நான் சொன்னல்ல பாத்ரூம்ல ஃப்ரெண்ட் இருக்கானே ஐ அம் சாரி பை பை நான் துபாய் போறேன் இமிடியேட்டா போறேன் வரதுக்கு 10 நாள் ஆகும் ஜாக்கிரதை ஓகே ஹேப்பி ஜர்னி थैंक यू பை ஆ பை பை ஓ ஏய் உங்களுக்கு குடிமி இருந்தது எவ்வளவு சௌரியமா போச்சு பத்தியா பொம்பளை மாதிரி நடிச்சு ராபர்ட்டே ஏமாத்திட்டியே எவ்ளோ நீடா நீங்க யாரு உண்மையை சொல்லுங்க ராபர்ட் வா அப்பன் தானா நீ உண்மையை சொல்லு பாத்ரூம்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா ராபர்ட் ஆட்டி வைக்கிற பொம்மைனா ஆன்மாடியே படவிடாம இங்கே நான் அடிமை மாதிரி அடைச்சு வச்சிருக்கான் அந்த கிழவன் நீங்க யாரு நான் ஒரு லாயர் ஊர் மெட்ராஸ் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த ராஜசேகரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன் ராபர்ட்டும் ராஜசேகரும் ஒரே ஆள் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ராஜசேகரை கைது போட்ட நீ உதவி செஞ்சேன்னா உனக்கும் விடுதலை கிடைக்கும் எனக்கும் வந்த காரியம் முடியும் விடுதலை கிடைக்கும் ஆனா மறுவாழ்வு கிடைக்குமா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு மறுவாழ்வு கொடுக்கறேன்னு சொல்லுங்க ராபர்ட்ட பத்தின எல்லா உண்மைகளையும் உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கறேன் என்ன உண்மைகள் ராபர்ட் கள்ள நோட்டு அடிக்கிறான் அதுவும் இந்த நாட்டு நோட்டு இல்ல இன்டர்நேஷனல் கரன்சி அந்த பிளாக்ஸ் எல்லாம் இந்த வீட்ல தான் இருக்கு அது இருக்கிற இடம் அவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அந்த இடத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் எப்படி இருக்கான்னு அதிர்ச்சியா இருக்கா? பாத்ரூம்ல உன் ஃப்ரெண்டு பிரேமா இருக்கான்னு நீ சொன்ன உடனே எனக்கு சந்தேகம் வந்தது. எவ்வளவு தூரம் நீ போறேன்னு பாக்குறதுக்காகத்தான் இங்க காத்திருந்தேன். Well done, Lily. உன்னை இத்தனை வருஷம் வச்சு காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றியோட நடந்துட்டேன். ஆல்ரைட், என்ன போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி நீ அப்ரூவ் ஆகி புது வாழ்வு தேடிக்கோ. எனிவே நாம நண்பர்களாகவே பிரிவோம். என்ன யூ ராஸ்கல், ஹேண்ட்ஸ் அப். உன்னை இப்பவே நாய் சுடுற மாதிரி என்னால சுட்டு தள்ள முடியும். ஆனா அப்படி சுட்டேன்னு உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால மரியாதையா உன்னை போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்க போறேன். உட்காருங்க சார். ஐயோடா, இதான சங்கதி. ചേച്ചി കവലപ്പെട വേണ്ട, എനിക്ക് പണക്കാരൻ മാപ്പിള വേണ്ട, ഞാൻ എന്റെ മാമനെ വിവാഹം ചെയ്തുകൊള്ളു. എങ്കിരുന്നാലും കാലയിലെ അച്ഛൻ കിട്ട പറഞ്ഞു കട്ട അവക്ക് ചൊല്ലു സരിയോ? എനക്ക് ഉടമ്പൂടെ അറിയോ അമ്മ? ഉങ്ക അപ്പനെ ഒരു സീക്കിരം വിട്ടൂടെ சொல்லு. எறும்பு கடிச்சு உடம்பூரா மச்சமா இருக்குதுமா. இங்க கட்டி எங்க பாடி இருக்குங்களா? இங்க என்ன இன்ஸ்பெக்டர் இங்க கலாட்டா? இவன் தான் சார் ராபர்ட், இவன் தான் சார் லில்லியை கொன்னது. லில்லி இறந்துட்டாளா? என் மகளுக்கு ஹார்ட் வீக்கு, அவளை ரொம்ப ஜாகிரதையா வளர்த்துட்டு வரேன்னு என்கிட்ட ராபர்ட் அடிக்கடி சொல்லுவானே. இப்ப அவன் அமெரிக்கா போயிருக்கும் போது இப்படி ஆயிடுச்சு. இந்த துக்ககரமான செய்தியை அவனுக்கு நான் தான் போன் பண்ணி சொல்லணும். நடிக்கிறான் சார், நடிக்கிறான் சார். இப்பதான் சார் இவனை கட்டுப்பட்டு நான் வந்தேன். எப்படியோ தப்பிச்சு பக்கத்து வீட்டுக்கு போய் வேஷத்தை மாத்திட்டு இங்க வந்து நிக்கிறான். சார் நீங்க வேணா அந்த இரும்பு பீரவை திறந்து பாருங்க சார். அதுல கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு அந்த பிளாக் எல்லாம் இருக்கு. எங்கிட்ட லில்லியே சொன்ன, நீங்க திறந்து பாருங்க பிளீஸ் சார். அவனை கேட்காதீங்க சார், வேணாம் தான் சொல்லுவான். சின்ன பையன் சொல்றான், நீங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் போங்க. கோவிக்காதீங்க இன்ஸ்பெக்டர், ஏதோ சின்ன பையன் மனசு சரியில்லை ஏதோ செஞ்சுட்டான். நீங்க அவங்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அவனை மெட்ராஸ்க்கு அனுப்பிடுங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அவ எப்படி செத்தான்னு தெரிய போகுது. அதான கண்டு சொல்ல போறேன். நீங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் போய் இந்த துக்ககரமான விஷயத்தை ராபர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். தம்பி, அனாவசியமா இப்படி குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணாதப்பா. மெட்ராஸ் வந்திருக்கேன் நேரங்களே. நடக்கிறோம் ஸ்டேஷனுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க. இது என்ன நடந்தது? கடைசியில தோல்வியோட அவமானப்பட்டு மெட்ராஸ் வந்து சேர்ந்தோம். தம்பி, நீ நினைக்கிற மாதிரி ராஜசேகர பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. இன்னைக்கு சமுதாயத்துல அந்த ஆளு ஒரு பெரிய மனுஷன். அவன் பைக்குள்ள கரன்சி மட்டும் இல்ல, கவர்மெண்டே இருக்கு. தகுந்த ஆதாரம் இல்லாம அவன் அரெஸ்ட் பண்றதுங்கிறது முடியாத காரியம். போங்கண்ணே, நீங்களும் இப்படி பேசுறேன் எப்படி? அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தெரியாத? போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம் குமார். அந்த பொண்ணு லில்லி ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துருக்கான்னு கேரளால இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அங்கேயும் பணத்தை வச்சு விளையாடி இருக்கான். ஓகே அண்ணா, நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. அவன் ஆதாரத்தோட குற்றவாளி நிரூபிச்சு அவன் பாக்கெட்ல ஏதோ கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த கவர்மெண்ட்டை வச்சு அவனை கைது பண்ண வைக்கிறேன். இது ராஜசேகர வீடு. உள்ள யார் வராங்க போறாங்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ணா விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். ஐயா வாங்க அம்மா வாங்க, ஜோஷம் பாக்குது ஜோஷம் பாக்குது. ஐயா வாங்க அம்மா வாங்க, ஜோஷம் பாக்குது. தாடியால ஒற்ற அடிக்கிறார். வக்கீல் குமார் என்ன சொல்றாரு? உன் மனதில் இருப்பவன் ஒரு இளைஞன், அவனோ அழகன் மன்மதன், அவன் பெயர் பாலு குமார் என்னும் வக்கீல். ஐயோ கரெக்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? ரேக சொல்லுது ரேக சொல்லுது. என்ன சொல்ற நீ? அந்த அடி மடையலோ அவரை பத்தி மடையங்கடைய சொன்ன கெட்ட கோவம் வரும், தொண்டி கடிஞ்சிரும், ஜாக்கிரதை. நோ இவன் தப்பா டிரான்ஸ்லேட் பண்றான். அவரை பத்தி ரேகை என்னையா சொல்லுது? சீக்கிரமா கல்யாணம் நடக்கும்னு சொல்லுது. எப்போ கல்யாணம்? எப்ப கல்யாணம்னு கேக்குறான். நாங்க ரெண்டு பேரும் நினைச்சிருக்கிற காரியம் முடிஞ்ச உடனே. குமார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். குமாரா? வசந்தி சொல்லக்கூடாது, பாஷை மாறி போச்சுன்னு. ராஜசேகர கண்காணிக்கிறதுக்காக மாறுவேஷம் போட்டுக்கிட்டு வந்தோம், உன்னை பார்த்ததும் விளையாட்டோம். ராஜசேகர் வீட்டுல இருந்து சாமியார் பசங்க வெளில போறானுங்க, நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ குமார் கூட இங்க இல்லையே, நீ இந்த இடத்த பாத்துக்க, நான் போய் வந்துடுறேன். பால் வேற தனியா இருக்கா, இதெல்லாம் இங்க கொடுத்ததான் நினைச்சுக்க. நான் வரேன். சரி போறதுக்கு முன்னாடி உங்க ஞாபகார்த்தமா ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போங்களேன். ஐயா என்னங்க இது? என்னங்க என்னன்னா என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரும்போது உனக்கு காதல் வரல, இப்ப இந்த தொப்பை இந்த தொட்டிப்பா வந்திருக்கும் போதுதான் காதல் வந்திருக்கு. இந்த தொப்பையை நீயே வச்சுக்க, கல்யாணம் ஆனதும் ஒரு ஒரிஜினல் தொப்பையை நானே உனக்கு ஆசையா கொடுக்குறேன். மூக்கு ரொம்ப அழகா இருக்கு, இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். வாழுங்க. இந்த வீட்டுல இருந்து ரெண்டு சாமியார் இப்படி போனாங்க, அவங்க பின்னாலே போனார், அதுக்கப்புறம் காணும். என்னடா சிரிச்சுக்கிட்டே சொல்ற? முடியாது. வாங்க மிஸ்டர் குமார், என்ன விஷயம்? என் தம்பி எங்க? எவன் பின்னால போனானோ யாருக்கு தெரியும்? மாறுவேஷம் போட்டுக்கிட்டு அனாவசியமா என் விஷயத்துல தலையிடுறேன், அதுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கத்தான் உன்னை இங்க எழுத்துட்டு வர சொன்னேன். அங்க பாரு, சாதாரண டேபிள் லேம்ப், ஆனா இந்த சுவிட்ச போட்ட உடனே குமார் இதே மாதிரி பல்பை உன் தாயார் தகப்பனார் பாத்ரூமுக்குள்ள பிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். காலையில 6 மணிக்கு உங்க அம்மா வழக்கம் போல எந்திரிச்சு பாத்ரூமுக்குள்ள போய் சுவிட்ச போடுவாங்க, பல்பு வெடிக்கும், உங்க அம்மா தக தக தகன்னு பத்தி எறிவாங்க. எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை உயிரோட விட மாட்டேன். ஏன் உயிர் போறது இருக்கட்டும், முதல்ல உங்க அம்மா உயிரை காப்பாற்ற முடியுதா பார். குமார், இப்ப சாயந்தரம் 5:45 ஆகுது. நாளை காலையில 6 மணிக்கெல்லாம் உன்னை விட்டுற சொல்றேன். பாலு. எஸ் சார். தம்பி அது வரைக்கும் ஜாகிரதையா பார்த்துட்டு, தாகம் எடுத்தா தண்ணி கொடு, பசிச்சா ஒண்ணு கொடுக்காத. ஓகே சார். ஏன்டி பதறி போய் வந்து நிக்கிற? இல்ல இந்த பாத்ரூம்ல சுவிட்ச் லைட் போட்டியா? போட்டேன்டா. வழக்கம் போல நான் சுவிட்ச் போடுறதுக்கும் கரண்ட் போறதுக்கும் சரியா போச்சு. ஆமா ராத்திரி பூரா எங்க போயிருந்த? அது நான் இரு, என்னடா செய்ய போற? பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சுல, அதை மாத்திடுறேன். போடு போடு. பாத்துடா, நீங்க போமா, நான் மாத்திடுறேன். என்னடா சத்தம்? அது ஃபியூஸான பல்பு தூக்கி போட்டா வெடிக்காதா பண்ணு. இவ்வளவு பெரிய சத்தமா? ஆமா, இவ்வளவு பெரிய சத்தத்திலே அப்பா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறது. ஆமா பாலுங்க, அவனையும் ராத்திரி பூரா காணோம். ராத்திரி எங்கடா போயிருந்த? சொல்ல மறந்துட்டேனே, நேற்று நீ இந்த ராஜசேகர் வீட்டுல இருந்து போனியா, அங்க இருந்து ரெண்டு சாமியார் வெளில வந்தாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே நான் போயிட்டு இருந்தேன்னா கபால் என்ன அவங்க குரூப்ல சேர்த்துக்கிட்டாங்கப்பா. என்னத்தையும் உன்னை கொடுத்து இதை இழுத்து பாருங்க. ரெண்டே ரெண்டு தம்பு தான்ப்பா வலிச்சேன், நேர சொர்க்கத்துக்கே போயிட்டேன். காலையில மூச்சு பாக்குறேன், இந்த நரகத்துல உன்னோட பேசிட்டு இருக்கிறேன். அது சரி, அந்த சாமியாருங்க ஏன் அவன் வீட்டுக்கு வந்தாங்க? போலி தவம் இருக்கும் பொய்யான சாமிகளே, ஒன்னும் பொருளை என்னும் புரட்டான ஞானிகளே, வேலிகளை விட்டு வந்து ஞானங்களை பாருங்கடா. வேண்டாத பந்தங்களை விட்டு விட்டு ஓடுங்கடா. ஹர ஹர ஹரனே, சிவ சிவ சிவனே, ஹர ஹர சிவனே சொல்லுங்க. ஹர ஹர சிவனே சொல்லிட்டோம். காத்திருப்பது காத்திருக்குது, காத்திருப்பது காத்திருக்குது. ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். காத்திருப்பது காத்திருக்குது, காத்திருப்பது காத்திருக்குது. ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். தேடு அது கிடைக்கும், தேடலன்னா போற கிடைக்கும். தேடு அது கிடைக்கும், தேடலன்னா போற கிடைக்கும். காத்திருப்பது காத்திருக்குது, காத்திருப்பது காத்திருக்குது. ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். கூட்டத்தில் இருக்குது நோட்டமும் பாக்குது, ஏண்டாப்பா எங்க அந்த கொல்லி வலசாமி. தாடியும் மீசையும் மூடுது மூஞ்சிய, நான் தேடும் ஆசாமிய எங்க எப்ப பார்க்க. மௌனத்தில ஞானத்தில எல்லாம் கிடைக்கும், அட குடிக்காத வடையில குறிப்பாக கடையில. அடையாளம் கண்டேன் இல்ல, சொல்லாட்டி விட்டேன் இல்ல. காத்திருப்பது காத்திருக்குது, காத்திருப்பது காத்திருக்குது. ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். தேடு அது கிடைக்கும், தேடலன்னா உட கிடைக்கும். தேடு அது கிடைக்கும், தேடலன்னா உட கிடைக்கும். காத்திருப்பது காத்திருக்குது, காத்திருப்பது காத்திருக்குது. ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம். Ram 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 Hare Hare Ram 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 Hare Hare Ram Ram Hare Hare Ram 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 Hare Hare Ram. राम 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 हरे हरे राम 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 हरे हरे राम 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 हरे हरे 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 राम उल्ले इरपदु यारुक्कु थेरियुमो उलराद एल्लाम अंद अप्पन अरिवाने नीळत्तिल इरुक्कुदु इरिगळुम तेरियुदु अदुदांड सामी तंद ஞானம் என்னும் ஜோதியே தேடி வந்த சங்கதியை கண்டுபிடிக்கேன் அடையினு மேல கொண்டாட்டம் தான் எப்போதும் சந்தோஷம் போதும் இப்போதுக்கு இனி எல்லாம் நல்லா இருக்கோ காத்திருந்தது கிடைச்சிருக்குது நினைச்சு வந்தது நடந்திருக்குது ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம் காத்திருந்தது கடத்திருக்குது நினைச்சு வந்தது நடந்திருக்குது ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம் ஹரி ஓம் ஹரி ஹரி ஓம் ஹர ஹர ஓம் ஹரி ஹர ஓம் டே பாலு பா அப்புறமா சோரி பையில என்ன இருக்குன்னு பாப்போம். என்னடா ஒரே நாட்டு வெடிகுண்டா இருக்கு. தூக்கி போடு தூக்கி போடு. ஆடாது பேப்பர் நம்ம இருக்கு என்னன்னு பாப்போம். பேப்பர்ல வெடி வராதே. ராஜசேகர் உடல் ஊனமுற்றோர் பள்ளி உதகமண்டலம். ஓ சோ இந்த ராஜசேகர் இந்த பள்ளிக்கூடத்து பேரை வச்சுக்கிட்டு ரகசியமா வெடிகுண்டெல்லாம் தயார் பண்ணி இந்த சாமியாரங்க மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்றான்னு நினைக்கிறேன். ஊட்டி போனா உண்மை எல்லாம் புரியும். ாப்புல இருந்து திடீர்னு ஓவர் ஆக்ட் பண்ணி வம்புல மாட்டி விட்டுருக்க நீ. அங்க பாரு ஏம்பா ஊட்டிக்கு வந்த உடனே எனக்கு ஒரு அரப்பாட்டை மாத்தி பைத்தியக்காரனாக்கி விரல சூப்ப விட்டு நீ உன் காதலிக்கு லவ் லெட்டர் எழுதுறியா? வசந்தி கிட்ட சொல்லிக்காம வந்துட்டோம். அவளுக்கு ஒரு 4 வரி எழுதி போடலாம் என்னதான் உண்டா? 4 வரியா இது? ஒரு நாவலே எழுதின மாதிரி இருக்குது. சிறகை விரிக்க துடிக்கிறதே சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே உதடு உருகு அமுத பருகு வருகவே வருகவே சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே சிறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே சொந்தம் நீ சிரித்தால் பாலையெங்கும் பூ வசந்தம் சம்மதம் என்ன சொல்லவா மௌனமே சொல்லும் அல்லவா கிண்டமா என்னை மாற்றவா உன்னையே வந்து ஊற்றவா உன் பேரை சொல்கிறேன் அதில் போதை உள்ளது பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே, இறகை விரித்து நிலவை உரச நினைக்கிறதே. ராஜசேகர் உடல் ஊனமுற்றவர் பள்ளிக்கு போறதுக்குள்ள எனக்கு உண்மையிலே கால் ஊனமாயிடும் போல இருக்குது. எது ஊனமானாலும் சரி, கண்டுபிடிக்க வந்ததை கண்டுபிடிக்காம போக முடியாது. எதுக்கு எனக்கு இந்த பைத்தியக்கார வேஷத்தை கொடுத்த? உனக்கு அதுக்கான அம்சங்கள்லாம் இருக்குடா கண்ணா. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயல பார்த்து சிரிப்பு வருது, சிரிப்பு வருது. லாஃப்டர் அண்ணே, வீட்டுல ஜமகாலம் காணும் சொன்னியே, nasty sound, nasty boy. Yeah, brother sir. Oh, sorry. So, sweet boy, I like very much. Sweeter, ka? Nee thunta enna kekkrada bemani? Ennidu? Tholava paakkradhukku chinna paiyana irundha pesra pechla paatha periya paiya mariya irukku. நீ சின்ன பையனா பெரிய பையனா? நான் பெரியவன் ஆயிட்டேன். எப்ப சார்? அது சும்மா விளையாடிட்டே இருக்கும்போது அகஸ்மாத்தா தடிக்கு விழுந்ததுல தலையில அடிபட்டு இந்த மூளையே வளரல சார். தெரியுது, வெளியே கொப்பளிச்சுன்னு வந்துடுல. அது மூளை இல்ல சார், முடி. ஐயோ அச்சச்ச, இந்த சவுண்ட் எனக்கு அலர்ஜியா இருக்கு சார். ஆமா உச்சப்படியா இருக்கு வேண்டுதல. ஆமா வெரி குட் வெரி குட். ஆமா இங்கே எதுக்காக வந்தீங்க? இங்க ராஜசேகர் எஸ்டேட்ல உடல் ஊனமுற்றோர் பள்ளி அப்படின்னு இருக்குன்னு சொன்னாங்க. அதுல இந்த மாதிரி பசங்க எல்லாம் சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதான் பிரின்சிபலை பார்க்கலாம்னு புறப்பட்டோம். பிரின்சிபலை பார்க்கணுமா? ஏன் வரல பாருங்க. இதோ இவ்வளவு சுத்தி வளைச்சிருக்க வேணாம். என்னடா அது ஒண்ணு கூட பைத்தியமானதா? நோ ரியலி ஐ அம் தி பிரின்சிபல். இந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத பசங்களை டெஸ்ட் பண்றப்ப மட்டும்தான் அவங்க லெவலுக்கு இறங்கி போயிடுவேன். பயப்படாதீங்க, கூட வாங்க. இப்ப உன் பேரு என்ன? குமார். உன் பேருப்பா? சுமார். மிஸ்டர் சுமார், உங்களை நான் இப்போ டெஸ்ட் பண்ண போறேன். ஒரு பொட்டக்கோழி முட்டை போட்டு அடக்காத்து குஞ்சு பொறிச்சது. அந்த குஞ்ச பாக்குறதுக்கு தகப்பன் சேவல் அவலா ஓடி வந்தது. குஞ்ச பார்த்தா கோழி குஞ்சு இல்ல, அது வாத்து குஞ்சா இருந்தது. கோழிக்கு எப்படி வாத்து குஞ்சு பிறக்கும் தெரியலையே சார். நீங்களே சொல்லிடுங்களா சார். என்ன சார், ஒரு ஃபேமிலியை நம்ம ஸ்பாயில் பண்ணதா இருக்கக்கூடாதுப்பா. அந்த பொட்டை கோழியில நடத்த கட்டுது. ஏன் துப்பிட்டே? இந்த மாதிரி கேள்வி நான் கூட தான் கேட்பேன். கேளு. மீன் சாப்பிடும் போது முள்ளு குத்தாம இருக்க என்ன செய்யணும்? தெரியலப்பா. செருப்பு போட்டுக்கின்னு சாப்பிடணும். ஏயா முள்ளு என்ன மீன்ல இருக்குது? நான் சொன்னேன் தரையில இருக்குது. எப்படி? சும்மா என்னப்பா என்ன பண்ணுது? கொமட்டுது சார். இதுக்குதான் இந்த மீன் கதெல்லாம் சொல்லக்கூடாதுன்றது. ஓஹோ, பாயிண்ட் அங்க இருக்குதா? தெரிகிறேன். சரி வாங்க. உங்க பாயிண்ட் இங்க இருக்குதா? வரல போட்டுக்கோ, வரல போட்டுக்காரு. ஏன் வரல? இல்ல உன் வரல போட்டுக்கோ. உட்காரு. ஆமா நீங்க யாரு? பைத்தியம். சும்மாறா சார், என் பிரதருக்கு கொஞ்சம் அதான் உங்க ஸ்கூல்ல சேர்க்கலான்னு கூட்டிட்டு வந்தான். வர்ற வழியில பிரின்சிபலை பார்த்தேன். நோ நோ, ஐ ஆம் தி பிரின்சிபல் அண்ட் தி கரஸ்பாண்டன்ட். அப்ப இவரு சும்மாட்டியம். சுமார் ஏதாவது எடுத்துருவாங்க. சரி 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 போய் ஏதாவது எடுத்துக்கிறது எடுத்துருவாங்க. பையனை கண்டிப்பா ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன். ஆனா இன்னைக்கும் நாளைக்கும் ஸ்கூல் லீவு. நாளைக்கு அவனை சேர்த்துக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கலாம். தேங்க்யூ சார். அவனை சீக்கிரம் குணப்படுத்திடுங்க. இது லண்டன் வெடிகுண்டு. தட் மீன்ஸ் பாம். பாம் டீனோ, பாம் இல்லடா அது லட்டு. சாப்பிடு. நோ, இது பாம் தான், வெடிகுண்டு தான். இது வெடிக்கும் போது நீங்க எல்லாம் சாக போறீங்க. நான் தப்பிச்சுக்கிறேன், நான் தப்பிச்சுக்கிறேன். மிஸ்டர் மிஸ்டர் நீங்க உட்காருங்க. நீங்க பயப்படுற மாதிரி சீனு ஒண்ணும் ஆபத்தானது இல்ல. இந்த பள்ளிக்கூடத்திலேயே பாட்டுவாதியார வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு வெடி விபத்துல அவன் கண்ணு முன்னாலேயே அவனுடைய மனைவியும் குழந்தைகளும் கருகி செத்து போயிட்டாங்க. அதை பார்த்ததுல இருந்து அவன் அப்படி ஆயிட்டான். சார் இவங்க உண்மையா? இல்லப்பா, பேச வராது. என்ன அப்படி பாக்குற? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அவ உடல் ஊனத்தை என் வாயால சொல்லி அவ உள்ளத்தை ஊனப்படுத்த நான் விரும்பல. ஓ சாரி சார், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு குழந்தை குட்டிங்க இல்லையா? கேக்குறாரு, பதில் சொல்லு. இவ என் குழந்தை மாதிரி. இது வெடிக்காதே. சரிங்க முதலாளி, நாளை காலையில கரெக்டா 7:30 மணிக்கு வெடிக்கிற மாதிரி ஒரு டைம் பாம வச்சு அவங்களை தீத்து கட்டிறேன். நான் வாக்கிங் போயிட்டு எட்டரைக்கு திரும்பி வந்துடுவேன். அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் நல்லா குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட ரெடியா இருக்கு. நாட்டி என்னடா எக்ஸர்சைஸ் Sir, thank you. You're okay? Yeah. கொஞ்சம் இப்படி வாங்க. சொல்லுங்க. இப்போ உங்க மனநிலை சரியா ஆயிடுச்சா இல்லையா? என் பேரு சீனு. ராஜசேகர் பள்ளிக்கூடத்துல மியூசிக் டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். லீவு நாட்கள்ல இந்த மாதிரி மலைப்பகுதிகளை சுத்தி பார்க்கறது தான் என்னுடைய வழக்கம். அப்படி ஒரு நாள் நான் போனப்போ அதோ தெரியுது பாருங்க கட்டடம். அந்த கட்டடத்துல ட்ரில் மாஸ்டருடைய தலைமையில வெடிகுண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்குன்னு கரஸ்பாண்டன்ட் ஊர்ல இல்ல, அவர் ஊர்ல இருந்து வந்த உடனே இத பத்தி நான் புகார் பண்ண போறேன்னு அவங்கள மிரட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு சாயந்தரமே குட் ஈவினிங் சார், ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், நடந்தது மறந்து மன்னிச்சிருங்க சார். உன் முகத்தை பாக்கிறதுக்கே நான் வெக்கப்படுறேன். நீங்க செய்யறது தேச விரோதமான காரியம் மட்டும் இல்ல, எத்தனை உயிர்களை குடிச்சிருக்கோ எத்தனை உயிர்களை குடிக்க போகுதோ. உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. வெளியே போங்க. கெட் அவுட் ஐ சே. ஆச்சு, நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா? இருடா, நானே போய் எடுத்துட்டு வரேன். Hi, all of you, come here. இந்த பாலை நான் போடுறேன். யார் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு 5 முத்தம். My dear பொண்டாட்டி, உனக்கும் சேர்த்துதான். ஓகே? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒளிமயம் என்னையும் குடும்பத்தையும் அழிக்க நினைச்ச மாதிரி உங்களையும் அழிக்கிறதுக்காக அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. அதனாலதான் அந்த பந்துல டைம் பாம் வச்சிருந்தாங்க. அத பார்த்த உடனே எனக்கு சுயநினைவு வந்துருச்சு. நான் பைத்தியக்காரன் ஆயிட்டதுனாலதான் என்னை கொல்லாம விட்டுருக்காங்க. இனிமே அவங்கள பழி வாங்குற வரைக்கும் எனக்கு சுயநினைவு வந்ததா தெரிய வேண்டாம். பைத்தியமாவே நடிக்கிறேன். எஸ், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பாலு, கரஸ்பாண்டன்ட் வந்ததும் அதோ தெரியுது பாரு, அங்க அவரை கூட்டிட்டு வா. அம்மா, நீ சொன்னதை செய். ஓகே, அங்கெல்லாம் போக கூடாது. அங்க போலாமா? நில்லு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிடுறது என்ன அர்த்தம்? இருப்பா, யோ நில்லியாண்ணா. மரியாதை அவங்கள கட்டி போடுச்சு बेटा बेटा नाने कटी पड़ रहा है काल वाली क्या उन्न इपड़े विटा अवत विटुवें सारी उंग पल्लिकूडत्तु पेराल वेडी मरुंदु तैयार पण्रांगा वेर यारु अंद राजशेखर दा पोलीसुक्कु फोन पण्णुंगा नो मिस्टर राजशेखर इदल्ला संबंधपट्टुक माटार अवरै केक्काम ना एंद मुडिवु एडुक्क मुडियादु एन्नानु केपींगा इदल्ला पत्ता वच्चा वेडिकुमानु केपींगा यार सर पटास कडेय वच्चिरुकानुंगा एन्ना एल्ला बुस्वानன்றீங்களா मिस्टर राजशेखरக்கு நான் இப்பவே ஃபோன் பண்றேன் हेलो அப்படியா நான் மார்னிங் ஃளைட்ல புறப்பட்டு வந்துறேன் அது வரைக்கும் எதுவும் செய்ய வேண்டாம் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்க வேண்டாம் நான் வந்ததுக்கு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் ஓகே அடிக்காதீங்க சார் நான் உண்மையை சொல்லிறேன் சொல்லு இந்த வெடியுண்டெல்லாம் செய்ய சொன்னது சொன்னது யார் இந்த வெடியுண்டெல்லாம் செய்ய சொன்னது சொல்லுங்கடா சொல்லு அவர்தாங்க தைரியம் இருந்தா அவரை நோக்கி கையை காட்டுவீங்க எப்பேற்பட்ட நல்ல மனுஷன் அவரு உங்களை எல்லாம் அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி சத்தியமா நான் சொல்றதா சார் உண்மை இந்த மைக்கேல் சார் தான் எங்களை வெடிகுண்டு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாரு செய்யலன்னா வேலையை விட்டு நீக்கிடுவேன்னு பயமுறுத்தினாரு வேற வழி இல்லாம செஞ்சிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க சார் मिस्टर माइकल कुछ तनिया वांगड़े सर ना எனக்கு தெரியும் मिस्टर माइकल நீங்க ரொம்ப நல்லவர் நான் வரும்போது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன் அவங்க இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க அவங்க ரொம்ப நீங்க நல்லவர்னு அதனால இந்த விஷயத்தை அப்படியே அமைக்கிறேன் அதுதான் உங்களுக்கு நல்லது நம்ம ஸ்கூல் பேரும் கிராம இருக்கும் நோ சார் அந்த பயங்கரவாதிகளை தப்பிக்கவே விடக்கூடாது அப்படியா انا உங்களையும் போலீஸ்ல பிடிச்சிடுவாங்களே பரவாயில்லை சார் என்னுடைய நேர்மையில எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு ஆனா அவங்கள போலீஸ்ல ஒப்படைச்சுதான் ஆகணும் Very good. உங்கள் நேர்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன் மிஸ்டர் மைக்கேல். Good morning, sir. வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க. சட்டத்துக்கு புறம்பா வெடிகுண்டுகள் தயாரிச்ச கூட்டத்துக்கு நான் தான் தலைவன் ஒத்துக்கிட்டு தயவு செய்து இந்த போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாதீங்கன்னு கெஞ்சினார் மிஸ்டர் மைக்கேல். आना ना ओतुक माटेनटे वेयर इज मिस्टर माइकल नाउ इंस्पेक्टर इधर ओके Very good man. ये इपड़ी पढ़ना रंदा तेरी ले। अवरुड़िया कई बम्बया इवंगला आड़ी की तरफ कांगे। यही तो बराबर था। अवंगला मेरो अंबल हिलता। अवंगले ने आरस पनी किया। माइकल बॉडी में टू पोस्टमार्टम बनना वड़ले। यंदी क्या ऊपर चलगा। अवर क नानी नल्ला रखन सही रे। अभी अवरुड़िया कड़म है। आरस कम। इंटर बॉडी सुन குமார் கெடு முடிய இன்னும் 10 நாள் தான் இருக்கு மூணு முழ கைத்த எப்ப அனுப்பி வைக்க கயிறு உனக்கா எனக்காங்கறத 10 நாள் கழிச்சு முடிவு பண்ணுவோமா ஹலோ பெங்களூர் ஹோட்டல் மிராண்டாவா நான் ராஜசேகர் பேசுறேன் டான்சர் அர்ச்சனா கிட்ட கொஞ்சம் பேசணுமே ஹலோ அர்ச்சனா டார்லிங் நான் தான் பேசுறேன் இந்த மெட்ராஸ்ல இருந்து கடத்திட்டு வந்தியே குமாரோட காதலி வசந்தி அவளை பத்திரமா வச்சிருக்கீல்ல வெரி குட் அந்த பொண்ணு அங்கேயே பத்திரமா இருக்கட்டும் அவளை என்ன செய்யறதுன்னு நான் அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறேன் ஓகே தேங்க்யூ பாலு நீ அம்மாவை கூட்டிட்டு மெட்ராஸ் போ நான் பெங்களூருக்கு போய் வசந்தியை மீட்டுக்கிட்டு வந்துடுறேன் சார் அந்த ஹோட்டல் பேர் என்ன சொன்னீங்க Hotel Miranda, Dance Rachana. Yes, please. Illi dancer Archana hogidare. Yes. Avarannu nodbeku. Hauda? How? Nann hesaru Kumar Madras inda bartane. Just a minute. They will take you. Anganga Thirumava pesa varada. तत्तरित जनता गिटाधीन तजनता धीम तोम तजनता गिटातो तत्तरित जनता गिटाधीन तजनता धीम तोम तजनता गिटातो निजगम पम 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 गरि जगम पनि धनि 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 दब परि जगरि जगम पसनि दब धनि दब नि दब मदब मगब मगरि माने इंगु बेडन नाने कन्नि वैक्कुम नाळने इनि पावंगळ हाडूळाडुम पुडे तरुळदवदव जगमाने तरार तर சாரி அங்கிள், இந்த ஊருக்கு வந்த உடனே நான் உங்களை வந்து மீட் பண்ணிருக்கணும். அப்படி செய்யாம இருந்ததுதான் என் தப்பு. அதான் குமார், சட்டத்தை தனி மனுஷன் ஒருத்தன் தன் கையில எடுத்துக்கிட்டு விளையாடுறதுனால வர்ற விபரீதங்கள். நல்ல வேலை உன் மாமா ஒரு ஏசியா இருக்கிறதுனால நீ ஜாலியா வீட்டுக்கு வந்துட்ட. இல்லன்னா என்ன கதியா இருக்கும். கமன் साहब, गुड इवनिंग गुड इवनिंग. वांगा मिस्टर रहमान, उठाएंगे प्लीज. रहमान जी, என்ன ஆச்சரியமா இருக்கு, நீங்க ஏன் வீடு தேடி வந்திருக்கீங்க? என்ன ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ தேங்க் யூ. ஏசி சாப், ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம் ரஹ்மான் ஜி, சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, நேத்து நம்ம ஹோட்டலுக்குள்ள யாரோ ஒரு பையன் புகுந்து ஹோட்டல் டான்சர் அர்ச்சனா கிட்ட பெரிய கலாட்டா பண்ணிருக்கான். நம்ம ஹோட்டல் பத்தியும் அங்க வர பெரிய மனுஷால் பத்தியும் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி சம்பவங்கள் ஹோட்டல் பேரை குறைச்சிடும், நம்ம கௌரவத்தை பாதிக்கும். உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியால இருக்கிறதுனால உங்களை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஓகே ரஹ்மான்ஜி, நேரடியா நானே இதை கவனிக்கிறேன். பவுல் பவுல் சுக்ரியா, தேங்க்யூ வெரி மச். அப்போ நம்ம வரட்டுங்களா? अस्सलामु अलैकुम. अंकल, इवर नी गलाटा पन्निये अंद होटल मिरांडा प्रोपरेटर मिस्टर रहमान. बेंगलूरली रोम्ब सेल्वाक्कुள்ள ஆளு. செல்வாக் புல்ஷிட். அது இருக்குறதுனால தான பணங்கற சாட்டையால சட்டங்கற பம்பரத்தை கண்ட இடத்துல சுத்த விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க. நீ என்ன சொல்றேன்னு புரியல குமார். ராஜசேகர்ங்கிற பேர்ல 2 கொலை, ராபர்ட்ங்கிற பேர்ல 1 கொலை செஞ்சது இதே ஆள். இப்ப ரஹ்மான்ங்கிற பேர்ல இங்க வந்திருக்கான். வசந்தியை கடத்திக்கிட்டு வந்ததும் இவனே தான். இவனை ஃபாலோ பண்ணா வசந்தி இருக்கிற இடத்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் ஒழுங்கா வேலை பார்க்கறது உனக்கு பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க அங்கிள்? அவரை ஃபாலோ பண்றது தெரிஞ்சாலே போறோம், எனக்கு வேலை போயிடும். ஓ காட், அப்ப இந்த அர்ச்சனாவையா ஃபாலோ பண்ணலாமே? தட்ஸ் பெட்டர். அவளை ஃபாலோ பண்றது மட்டும் இல்ல, அவ யாரு கூட டெலிபோன்ல கான்டாக்ட் வச்சிருக்கான்னு அப்சர்வ் பண்ண சொல்றேன். अर्चना हियर, अर्चना हियर. अर्चना, நான் தான் பேசுறேன். விதான் சௌதாவுக்கு எதிர்த்தாப்புல சிகப்பு புடவை கட்டிட்டு காலையில 8 மணிக்கு ஒரு பொண்ணு நிக்கும். அதை கூட்டிட்டு போய் வழக்கமான இடத்துல விட்டுரு. ஓகே? எஸ் சார். ಅರ್ಚನಾ ಅವರಿಗೆ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲಂತ ನಾನು ಅವ್ರ ಸೆಕ್ರೆಟರಿ. ಅಮ್ಮ ಅವರಿಗೆ ವರ್ಕ್ ಮುಗಿದೋಯ್ತು, ಈಗ ನೀವು ಬನ್ನಿ. ನೀವು ಹೋಗಿ. ಡ್ರೈವರ್ ಹೋಗಿ. அந்த அளவுக்கு அவருக்கு உதவி தேவைப்பட்ட இம்மீடியட்லி சிக்னல் அவரை ஷூட் பண்ண சொல்றேன். வருமா? இதுக்கு மேல கல்யாண வீட்டுக்கு போய் படம் வைக்கணும். லைட்டா போனையா நீ ஏன் நிக்கிற நீதான் ப்ளூ ஃபிலிம் அடிக்கிறீங்க பாஸ்கெட் அரஸ்ட் ஆல் ஆஃப் देम வீட்டுக்கு போங்க வெரி போல்ட் இன்டீட் வெல் டன் இன்ஸ்பெக்டர் थैंक यू सर இப்போ நாம अर्चनाவை அரெஸ்ட் பண்ணிடலாம்ல நோ நாம இங்க ரேட் பண்ணி உங்களை வளைச்சு பிடிச்சிட்டோம் இந்த விஷயத்தை அர்ச்சனாவை முதலாளி கிட்ட போன்லயோ இல்ல நேர்லயோ சொல்லணும் இல்லையா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் எஸ் சார் ஹலோ ஆபரேட்டர் ப்ளீஸ் கனெக்ட் மீ டு மிஸ்டர் ரஹ்மான் பாஸ் நான் அர்ச்சனா பேசுறேன் நான் அடுத்து ரைட் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க இப்போ என்ன செய்யுது பாஸ் மெட்ராஸ்ல இருந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்த அந்த பொண்ணை பூட்டி வச்சிருக்கிற கதவுக்கு வெளியில வலதுகை பக்கமா சாவியை வச்சுட்டு நீ நம்ம ரகசிய இடத்துக்கு போயிடு ஓகே ஏம்பா அவளை கொண்டுட்டா என்ன நானோ அவன் நம்ம கையில இருந்தா தான் குமார் நம்ம கையில சிக்குவான் நான் சொன்னதை செய் இன்னைக்கு மிட் நைட்ல போய் அவளை கூட்டிட்டு நானும் நம்ம ரகசிய இடத்துக்கு வந்துடுறேன் ஓகே ஓகே பாஸ் கேவலமான தொழில ஈடுபடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஐ அம் ashamed of you ரஹ்மான் இறந்துட்டான் my god இவன் சேகர் நோ எனக்கு 15 வருஷமா ரஹ்மான தெரியும் குமார் ஓ இல்ல அங்கிள் இவன் தான் ராஜசேகர் இப்படித்தான் பல பேரை கொன்னுகிட்டு இருந்தான் இன்னைக்கு இவனுக்கே ஆபத்து வந்ததும் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டான் எஸ் ஆல்ரைட் அப்போ மெட்ராஸுக்கு போன் பண்ணி உண்மை என்னன்றது தெரிஞ்சுக்கும் உங்க முதலாளி இருக்காரா ஹலோ இன்ஸ்பெக்டர் எங்க இந்த நேரத்துல இன்ஸ்பெக்டர் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க ஒண்ணு இல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் விஷயமா உங்களை பார்க்க வந்தேன் என்னையா ராஜசேகர் ஹியர் என்னது ரஹ்மான் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டானா ஓ நோ நோ செத்த பிறகு கூட அந்த சண்டாள முகத்தை நான் பார்க்க விரும்பல அங்கேயே அடக்கம் பண்ணிடுங்க ஓகே என்ன சார் என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் நானும் என் தம்பி ரெட்ட பிறவிங்க அவன் சின்ன வயசுலயே பெங்களூருக்கு ஓடிட்டான் ரஹ்மான் பேரை மாத்திட்டு ப்ளூ ஃபிலிம் எடுத்து சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான் போலீஸ்ல மாட்டிக்கிட்ட உடனே அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான் பாத்தீங்களா ஒரே தாய் வயித்துல எந்த மாதிரி ஒரு நல்லவன் அவன மாதிரி ஒரு சண்டாள பை தி வே ஏதோ என்கொயரின்னு சொன்னீங்களே என்ன விஷயம் சாரி சார் இந்த மாதிரி நேரத்துல அதெல்லாம் வேண்டாம் நான் அப்புறமா வரேன் All right. என் தம்பி செத்ததை பார்த்து நானே செத்துட்டதாக நினைச்சு ஏமாந்திருக்கானுங்க bloody idiots. Yes, yes, Ivan Gopal here. மாமா, நான் ராஜு பேசுறேன். அந்த ராஜசேகர் உயிரோட இருக்கான். What? Okay, I will tell him. Right on, நான் சொல்லிடுறேன். குமார் ராஜசேகர் இன்னும் உயிரோட தான் இருக்கான் ரஹ்மான் ராஜசேகருடைய பின் பிரதர் பை தி வே உனக்கு மெட்ராஸ்ல ஏதோ ப்ரோக்ராம் இருக்காமே ராஜு ஞாபகப்படுத்தினான் அங்கிள் நீங்களும் இந்த ப்ரோக்ராமுக்கு என் கூட மெட்ராஸ்க்கு வந்தீங்கன்னா ராஜசேகர் எப்படியும் பிடிச்சிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நானும் ராஜசேகரம் போட்ட சவால் படி நாளையோட 90 நாள் முடிய போகுது நாளைக்கு நடக்க போற விழாவில் பச்சோந்தி மாதிரி அவன் நிறம் மாறி செஞ்ச அக்கிரமங்களை எல்லாம் பப்ளிக் நடுவுல வச்சு நான் எக்ஸ்போஸ் பண்ண போறேன். அதான் என்னுடைய திட்டம். நாளைக்கு விழாவுக்கு நீங்க மட்டும் மஃப்டியில் வந்தா போதும். ஆடிட்டோரியத்துக்குள்ள போலீஸ்காரங்க யூனிஃபார்மோட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் எச்சரிக்கை ஆயிடுவான், தப்பிச்சாலும் தப்பிச்சிடுவான். சோ தேவைப்படும் போது போலீஸ்காரங்க உள்ள வந்தா போதும். ஓகே? ஓகே குமார். டேய், முரட்டுத்தனமா எதையும் செஞ்சிடாதடா. குமார் ஜாக்கிரதையா. டோன்ட் வரி மம்மி, எல்லாம் சரியா நடக்கும். ஏற்கனவே நான் 4 பேரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ஓம் பேர்ல தான் எனக்கு முழு நம்பிக்கை. நீ எந்த வேஷத்துல வருவியோ எனக்கு தெரியாது. நான் சொன்ன மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிடணும். நான் சொல்றத கவனமா கேளுங்க. தியேட்டருக்குள்ள ஒரு கடிகாரம் பாத்தீங்கல்ல, அதுல 9 ஆணை உடனே நம்ம 4 பேரு குமார சுடணும். ஒரே நேரத்தில் சுட்டாதான் சுட்டது யாருன்னு தெரியாதுன்னு முதலாளி சொன்னாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி 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 போங்க, அவங்க இடத்துல உட்காருங்க. பச்சேங்குறி நானடா பச்சோந்தியே கேளடா பச்சேங்குறி நானடா ஓஞ்சம்பா சாயாது எங்கிட்ட ஆகாது ஓஞ்சம்பா சாயாது எங்கிட்ட ஆகாது தர 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 பச்சோந்தியே கேளடா பச்சேங்குறி நானடா. கட்டி போட புன்னாலாகுமா மின்னல் தன்னை பூட்டி போட முடியுமா? செஞ்சு வச்ச குற்றம்தான் தீர்ப்பு சொல்லும் நேரம்தான். நீயோ திருத்தி சோறாவடினா தர தர த பச்சோந்தியே கேளடா பச்சேங்குறி நானடா ஓஞ்சம்பா சாயாது எங்கிட்ட ஆகாது ஓஞ்சம்பா சாயாது எங்கிட்ட ஆகாது தர 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 த பச்சோந்தியே கேளடா பச்சேங்குறி நானடா. பாவம் ஒன்னு தேடுது தேச துரோகம் மோசம் மேலும் கூடுது. காலம் நேரம் மாறுது, காத்து மாறி வீச ಪಚ್ಚೊಂದಿಯೇ ಕೇಳಡ ಪಚ್ಚೆಂಗುರಿ ನಾನಡ ಉಂಜಂಬ ಸಾಯದ ಎಂಗಿಟ್ಟ ಆಗದ ಉಂಜಂಬ ಸಾಯದ ಎಂಗಿಟ್ಟ ಆಗದ ತರ 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 ತ ಪಚ್ಚೊಂದಿಯೇ ಕೇಳಡ ಪಚ್ಚೆಂಗುರಿ nanada dagadagadu 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 yaar athaya asanjinga na inda Rajasekhar uyiroda irukka maattar pachondiye kelada vachen kuri nanada na sumbava paadina na kuri vacha pachondi inda periya manushan sorry இந்த சின்ன மனுஷன் இவர் செஞ்ச பல அக்கிரமங்களை நான் கண்ணால பார்த்து என்னால நிரூபிக்க முடியாத அளவுக்கு தன் நிறத்தை மாத்திக்கிட்டு பணத்தால சட்டத்தையே வளர்க்க பச்சோந்தி இவர் இன்னைக்குள்ள இவரை சட்டத்து கையில பிடிச்சு கொடுக்கலன்னா நான் 3 முழ கைத்துல தொங்கணும். அது எங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சவால். கைத்துல தொங்குறத தொங்க போறோம். அதுக்கு முன்னாடி இவரை சுட்டு தள்ளிட்டு சாகலாங்கிற முடிவோடு தான் நான் இந்த விழாவிலேயே கலந்துக்கிட்டேன். ஆனா அதுலயும் என்ன முந்த பார்க்குது இந்த பச்சோந்தி மிஸ்டர் ராஜசேகர். பணத்தை கொடுத்து என்னை சுட்டுக் கொள்ள இந்த கூட்டத்துல 4 ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ மரியாதையா அவங்களை இங்க வர சொல்லு. நான் 10 எண்ணுமே. அதுக்குள்ள உங்க ஆளுங்க இங்க இல்ல. உன் தலையில 1 2 3 4 5 6 7 8 9 Come out, all four of you. Mr. Rajasekhar, you are under arrest. Kumar! Mukela, avan amukala. Raju, don't shoot. तोरी यार मेरे होने पड़ रहा Hello, hello. Report to the auditorium immediately, huh? என்னமோ விஜயபுரியில இருந்து ஒரு வீரனை கொண்டாந்தியே, என்னாச்சு? எங்கால எப்படி அவனை பெண்டெடுத்துட்டான் பாத்தியா? நான் தான் அன்னைக்கே சொன்னேனையா, நீயும் பணமும் ரொம்ப நாள் பாதாளத்துல இருக்க முடியாது, வேர்த்து விறுவிறுத்து வெளியில வருவீங்கன்னு சொன்னேன். இத வந்து நிக்கிறியே, அங்க பாத்தியா? சட்டம் ஆரோக்கியமா மட்டும் இல்ல, ஆடிக்கிட்டே உன்னை ஆட்டி வச்சிருச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்? மிஸ்டர் குமார பாராட்டுறத தவிர வேற வழியே இல்லை. தேவை ஒழுங்கா செய்ய. Mr. Kumar. No. No, please. No. No. என்ன நோவு? இப்ப வச்சு எத்தனை பேர் நீ குத்திருக்கிற? அவங்க நோவெல்லாம் யாருக்கிட்டயா சொல்றது? நோ. நோ, இந்த ஊசியில விஷம் இருக்கு. அப்படி வா வழிக்கு. அப்போ இப்படியே கை குலுக்கிதானே அத்தனை பேரை நீ சாவடிச்சிருக்கிற. பேச்சே வரல, குத்து. ஆமா ஆமா, போதுமாக்கு அண்ணே, கூட்டிட்டு போங்க. குமார், ஜெயிச்சுட்டதாக நினைக்காத. நாளைக்கு காலையில ஜாமீன்ல வெளியே வந்துருவேன். எந்த ஜனங்களுக்கு முன்னாடி என்ன கேவலப்படுத்தி அனுப்புனியோ அதே ஜனங்க எனக்கு நாளைக்கு மாலை போட்டு வரவேற்கிறத பார்க்கத்தான் போறேன். எங்கிட்ட இருக்க பணம் பதம் கனவு உனக்கு எதற்கு கலையட்டுமே நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே.